ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, கருமுட்டையோட எண்ணிக்கையை உயர்த்துறதுக்கும் வேகமாக கருமுட்டை வளர்ச்சி அடையிறதுக்கும் நம்ம என்னென்ன மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிடி லவ் சே சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல்ன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நாம் சாப்பிட்ற எல்லா உணவுமே ஆரோக்கியமான உணவு தான். ஆனால் குறிப்பிட்ட நான் சொல்கிற உணவு எல்லாமே கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் எண்ணிக்கைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரியான ஃபுட்டு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் எப்போலேருந்து ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பீரியடான டே ஒன்லேருந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான். வெஜிடபிள்ஸ்லேயும் வந்து க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ், அதாவது க்ரீன் கலரில் நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்குதோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்லாம். ஏன் நான் குறிப்பிட்டு க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ் தான் ஃபோலிக் ஆசிட்னு சொல்கிற கருமுட்டை வந்து வளர்கிறதுக்கும் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ஃபோலிக் ஆசிட் தான். அதனால் நம்ம க்ரீனி வெஜிடபிள்ஸை நம்ம பீரியடான டே ஒன்லேருந்து ஓவுலேஷன் ஆகிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை வெரைட்டி, எல்லா கீரை வெரைட்டியுமே நம்ம உணவோடு எடுத்துக்கலாம். அதுவும் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால இந்த முருங்கைக்கீரையை நம்ம எப்போவுமே எடுத்துக்க மறக்கக்கூடாது. ஒரு 100 கிராம் முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா 450 மில்லிகிராம் அளவுக்கு சத்து நமக்கு கிடைக்கிது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாலக்கீரை. இந்த பாலக்கீரை வந்து இயற்கையாகவே ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிற நம்மளோட ரெட் செல்ஸை டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பாலக்கீரையும் நம்ம பீரியடான டே ஒன்லேருந்து ஓவுலேஷன் வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஆரோக்கியமான கருமுட்டை கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எள்ளு. எள்ளு வந்து உங்களுக்கு ஒரு 100 கிராம் எள்ளில் பார்த்திங்கன்னா 975 மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு சத்து இருக்குது, சத்து நிறைஞ்சிருக்கு. ஆனால் எள்ளு வந்து நீங்கள் பீரியடான டே ஒன்லேருந்து 12 நாள் வரைக்கும் ஓவுலேஷன் ஆஃப்டர் ஓவுலேஷன் வந்து நம்ம எள்ளு வந்து சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஓவுலேட் ஆகி கரு தரிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எள்ளு வந்து அது வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எள்ளு மட்டும் இல்லைங்க, எள்ளுலேருந்து எடுக்கக்கூடிய நல்லெண்ணெய்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சுத்தமான நல்லெண்ணெயும் நம்ம சமையலுக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கருமுட்டை எண்ணிக்கை வந்து ஈஸியாகவே இன்க்ரீஸ் ஆகும், வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ரூட் ஐட்டம் தான். ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா பப்பாயா. பப்பாயாவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீரியடான டே ஒன்லேருந்து டில் 12 டே வரைக்கும், அதாவது ஆஃப்டர் ஓவுலேஷன் வந்து நம்ம பப்பாயா எடுத்துக்க தேவையில்லை. பப்பாயாவும் வந்து உங்களுக்கு கருமுட்டை எண்ணிக்கைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆஃப்டர் ஓவுலேஷன் நீங்கள் பப்பாயா கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ட் தென் வந்து சிட்ரிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிற ஆரஞ்சு, சாத்துக்குடி, இது எல்லாத்துலேயுமே வந்து சிட்ரிக் இது வந்து நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம பீரியடான டே ஒன்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அதாவது டெய்லி நம்ம ஆரஞ்சு சாப்பிட தேவையில்ல, ஒரு நாள் ஒரு பழம் சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாள் ஆரஞ்சு சாப்பிட்னா ஒரு நாள் பொமோக்ரானட் சாப்பிட்லாம், ஒரு நாள் வந்து ஐம் சாப்பிட்லாம். அந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக மாற்றி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம். வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்கிறதுனால நம்மளோட கருமுட்டையோட எண்ணிக்கைக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் அது நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் அது ரொம்பவே உதவி பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட்ஸ் வெரைட்டி. நட்ஸ் வெரைட்டியில் எப்போவும் சொல்கிற மாதிரி பாதாம் தான். பாதாம் அண்ட் வால்நட் இது ரெண்டுமே வந்து கருமுட்டையோட எண்ணிக்கைக்கும் கருமுட்டையோட ஸ்ட்ராங்னஸ்க்கும் ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். 100 கிராம் பாதாமில் பார்த்திங்கன்னா 260 மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு சத்து கிடைக்கிது. அதனால் வந்து பாதாமை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம உணவோடு சேர்த்துக்க மறக்காதீங்க. டே ஒன்லேருந்து அட்லீஸ்ட் ஓவுலேஷன் வரைக்குமாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதான் பார்த்திங்கன்னா இந்த உலர்ந்த அத்திப்பழம், ட்ரை ஃபிக்கு. இந்த ஃபிக்கில் பார்த்திங்கன்னா 100 கிராம் அத்திப்பழத்தில் உங்களுக்கு 162 மில்லிகிராம் அளவுக்கு சத்து நிறைஞ்சிருக்கு. அதனால் அத்திப்பழத்தை வந்து நீங்கள் நைட்டில் தண்ணியில் ஊற வச்சு அதை காலையில் நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் ஜூஸ் மாதிரி போட்டோம் எடுத்துக்கலாம். அத்தி வந்து பழமாகவும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி ட்ரை ஃபிக்காக கிடைக்கிது, அதுவும் நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க உணவோட. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்கு தான். எக்கில் பார்த்திங்கன்னா ஒரு முட்டையில் வந்து 25 மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு சத்து கிடைக்கிறதுனால எக்கை நம்ம டெய்லி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பீரியடான டே ஒன்லேருந்து ஓவுலேஷன் இருக்க ஓவுலேஷன் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஆஃப்டர் ஓவுலேஷனும் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு நாளைக்கு 2 முட்டை சாப்பிட முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் டெய்லி ஒரு முட்டையாவது நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். எனக்கு தெரிஞ்ச
வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஃபுட் வந்து நம்மளோட கருமுட்டை எண்ணிக்கைக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. டிடி லவ் சிஏ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை என் சேனலில் பார்த்ததுக்கு தேங்க்யூ.